வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ரெண்டு ஜாம்பவான்கள் இரண்டு தூண்கள் என்று சொல்லக்கூடிய வந்து ரெண்டு பேர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேரை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேரும் தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் ஆடியோ கொஞ்சம் மியூட்டில் இருந்தது, இப்போ சொல்லுங்கள் சார். அப்படியே உங்கள் ரெண்டு பேரோட பர்மிஷனோட அப்படியே இது பண்ணிக்கலான்னு இருக்கேன் சார். ஆனால் அறிவு கட்டத்தனமாக காலில் கிச்சு மூட்டின்னுக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணவனா போ. ஆ சார், இதெல்லாம் கோபி சுதாகரே பண்ணிட்டாங்க. யார் பண்ணாலும் நீ திருந்த மாட்டேன். சரி பண்ணி தொலை. நம்ம கூட இருக்கிற முதல் தூணை பற்றி உலகத்துக்கே தெரியும், இரண்டாவது தூண் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு இவரை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம கையில் க்ளவுஸ்லாம் போட்டு சங்கர் கணேஷ் தானே இவர். அண்ணா உடம்புல சட்டை போடுவாங்க, உடம்பையே சட்டையாக மாற்றினு போட்ட மாதிரி ஒன்று போட்டுன்னு இருப்பார். இப்போ ஏதோ தொலை தொலைன்னு போட்டுன்னு இருக்காரு, என்னன்னு தெரியல. தேனி செய்யணா நாகிறது என்ன ஐயா தரணி நான் எப்பா தன ஒரு நிமிஷம் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு அருமையான ஒரு கம்போசிஷன், பட் இந்த மாதிரி அதை பாடக்கூடாது. தட்டி விட்டா போயிடும். எப்படி நான் இந்த பாடுறது கத்துக்கிட்டீங்க? அதாவது பாடுறது வந்து அந்த அந்த பாடுறது வந்து அந்த அதாவது டிஎம்எஸ். டேய் நீ ஒன்று பண்ணவனா கம்னரி, இதுக்கு தான் நான் யாரையும் நம்புறதில்லை. நானே லைட்டை எனக்குள்ளே வச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் சின்னத்தை என் கன்னத்தில் அடிக்கிறீங்க. அடித்து சொன்னால் தான் புரியும் சார். தமிழ்னா என்ன சார்? அருமையான ஒரு கேள்வி. தமிழன் என்றால் அது தளபதி நடித்த படம். அது மட்டுமல்ல, அவர் போக்கிரி என்ற படத்தில் யார் அடித்தா பொறி கிளம்பி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ் என்றும் கூறுவார். இப்பொழுது மெர்சலிலும் கூட ஆளப்போகிறான் தமிழன் தமிழன் என்று தமிழனை பற்றி கூறியிருக்கிறார். இப்பொழுது வாத்தி கம்மிங் என்று கூறுகிறார், அதுவும் தமிழ் வாத்தியாராக கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றி விவரங்கள் தெரியவில்லை சார். தெரியல சார், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது? நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் அண்ணனே தான் சொல்லிடுறாரு சார். சினிமானா என்ன சார்? ஏண்டா ஏன் சமேசா அவர் அது வேணாம், அது அவ்வளோ டென்ஷனாக ஒரு விஷயம் இல்லை. அது அது வந்து கூலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சினிமா என்பது எல்லாருமே வந்து பலவிதமான கதாபாத்திரம்லாம் பண்ணி தான் நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் வந்து தலைக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அப்படின்னு மூஞ்சி அஷ்டகோணலாக பண்ணிட்டு ஒரு அவார்டு வாங்கிட்டு போனீங்கன்னு, அது எப்படிண்ணா? அது அது பழைய பாத்திரம், இப்போ புது பாத்திரம் ஒன்று இருக்கு. அவருக்கு பார்த்தீங்களா, இப்படி தட்னா சோறு கிடைக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் தட்னா தான் சோறு கிடைக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. புரியலையாண்ணா? காத்தடிக்குது காத்தடிக்குது காசு மேட்டு காத்தடிக்குது. ஒரு நிமிஷம், காசி மேட்டில் காற்று அடிக்குதுன்னு எல்லாம் வெளியே வந்துடாதீங்க. அது ரெட் அலர்ட் ஏரியா, கொஞ்சம் கொரோனா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாவம். சார் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு தட்டை எனக்கு கொடுத்துருங்களா சார்? ஏன்ப்பா? அது ஏன் வீட்டு தட்டு சார்? அது என்ன சார் எனக்கு சோறு சார்? கானாவின் தந்தை நீங்கள் தான், கானாவை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது தம்பி, இந்த கானானா இல்லை அது வானா, அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் அருமையான ஒரு விஷயம் அது. அதாவது கானானா முழங்குதே கானா தன்னேனே 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 அப்படின்னு அருமையான பாடல்கள் அதில் இருக்குது, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஐ வான லைய டைய மைம அழக வைப்ப மை நான் லோக்கல் அட்டி கை ஆனால் சொல்ல மாட்டேன் பொய் தராரரா தராரரா. கல்யாண சமைகள் சாதம் காய்கறிகளும் அங்கேருந்து வந்துச்சது. இப்போ இவ்வளோ தான் கானா. தெட்டல் சார், உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே எட்டாவது கட்டையில் பாடக்கூடிய திறமை இருக்கிற ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான். எட்டு கட்டம் மட்டும் இல்லை, தொடப்ப கட்டையில் கூட நான் பாடுவேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பது மறந்தானாலும் குப்பை மேடுதான். ஒன்று அதை தூக்குறீங்க, இல்லை ஆனா ஒன்னா இதை தூக்கிடுறீங்கண்ணே.
நீங்கள் தானே நம்ம சமுதாயத்தையே சுத்தப்படுத்தணும். சுத்தம் பண்ணால் குத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அண்ணா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கெட்டப்பு அந்த தாத்தா கெட்டப்பு. ஆமாம், அது தாத்தா வந்து வாரம் வாரம் வராரு டிவியில், நான் கூட பார்த்துட்ருக்கேன் ரெகுலராக. அவர் என்னன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி, நீங்களாம் என் பேர பசங்களா ஏன்டா இப்படி கெட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா கூட திட்ட மாட்டார். நான் இந்த தாத்தா அது வந்து அந்த தாத்தா இல்லைண்ணா, அந்த தாத்தா கெட்டப்பு. அதை பற்றி சொல்லி ஆகணும். எல்லோரும் நினச்சாங்க கிரே ஆர் வச்சுட்டு அப்படின்னு அடிச்சிருவேன். நான் வந்து அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். நல்ல வேலை அந்த ப்ரொடியூசர் மேக்கப் மேன் ஆகிருந்தவோ அதை ஓகே சொன்னார். இப்போ மேக்கப் மேன் ஆகிட்டார், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். தம்பி தூங்கிட்ட? அவன் எப்பவுமே அப்படித்தான். அண்ணே, இந்த இந்திய திரைப்பட வரலாற்றுலேயே இந்த இவ்வளோ பெரிய மீசையை வச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? நான் என் தம்பி அவங்கெல்லாம் பார்த்து ஐயோ ரெண்டு மூணு நாள் தூங்காமல் இருந்தோண்ணே, பயந்தே போயிட்டேண்ணே அந்த படத்தை பார்த்து. அது நீங்கள் மீசை கேட்டப்போ பார்த்து தான் இது பண்ணி, அதில் ஃபங்கு கேட்டப்போ அதை பற்றி யாரும் பேசுகிறத எனக்கு ஒரு கவலை தான். அது எப்படின்னா அப்படி சாந்து போட்டு ஒரு சந்தனை போட்டு கட்டுக்கு வச்சுக்கோமாம்மா முடிச்சு தம்பி என்ன பாருங்க அந்த தலையை கட்டி என்ன நீ வெட்டியை கட்டிக்கலாம் சாமி. இதே மாதிரி அடுத்த பேட்டியில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். இன்னும் நிறைய கேட்டப்போ தம்பி தம்பி போயிட்டான், அப்புறமா ஃபோன் பண்ணுவான். ஆ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ரோஜா பூமாலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.